Hi friends, welcome to SONNA POTHUM channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு தான் ஒரு கிராப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வேண்ட திங்ஸ்லாம் பார்த்துடலாம். வாங்க, ஐஸ்கிரீம் ஸ்டிக், அக்ரைலிக் பெயிண்ட், பிளாஸ்டிக் கப் எடுத்து வச்சுருக்கேன், பேப்பர் கப், க்ளூ, தர்மாகோல் பால்ஸ், ஸ்கெட்ச், சிசர், டேப், அப்புறம் பெயிண்ட் ப்ரெஷ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிட்ட எடுத்துக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்ரைலிக் பெயிண்ட் தான் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட், ஒயிட், க்ரீன், இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரெட் கலர் வந்து 3 வந்து 3 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா கலருக்குமே 3 ஸ்டிக்கு, மொத்தம் இந்த 4 கலர்ஸ் மட்டும்தான், ஒயிட் வேண்டாம். நான் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். சைடும் அடிச்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி அடிக்கணும்னா அடிச்சுக்கோங்க. நான் பின்னாடி ஆக்சுவலாக அடிக்கலை, அந்த சைடில் மட்டும் தான் அடிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒட்டும் போது தெரியாது, அதனால் நான் அடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெட் கலர் அடித்து முடிச்சிட்டேன். இதே மாதிரி பேலன்ஸையும் நான் அடிச்சுக்கிறேன். இந்த 3 கலரையும் நான் இப்போ அடித்து வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதே மாதிரி எல்லா கலரையும் நான் அடித்து வச்சுக்கிறேன், ப்ளூ, க்ரீன், எல்லோ. ஸோ ஓகே, நான் எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரி 3 எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம ஒட்டிடலாம். நான் வந்து ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் இதை லைட்டாக திருப்பி பாருங்கள், அப்படி இப்படி பிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் டேப் ஒட்டிக்கலாம். ஆனால் ஃபெவிகாலே எனக்கு நல்லா ஒட்டிக்கிச்சு. நான் ஃபெவிகால் டேப் ரெண்டுமே ஒட்டியிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அந்த 3 கலர்ஸும் ஒட்டிட்டேன். இப்போ அதை நான் காய வச்சுருக்கேன். அதே மாதிரி இதையும் நம்ம ஒட்டிடலாம். இது வந்து நல்லா காஞ்சது தான் நம்ம எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி 4 கலர்ஸுமே நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம எட்ஜு மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த எஜ்ஜு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6 வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே சைஸ்லேயே கட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி மெஷர் பண்ணி அப்படியே கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 4 நல்லா காய வச்சுட்டேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அந்த எஜ்ஜு மட்டும் கட் பண்ண சொல்லி அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை பேக் சைட் திருப்பிக்கோங்க. நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க டேப் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர், அப்புறம் ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு எல்லோ கலர், அப்புறம் க்ரீன் கலர் வைக்கிறேன். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கிராஸாக இருந்தால் அப்புறம் ஒட்டும் போதும் கிராஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் நிற்க வச்சிட்டேன். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இப்போ ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இதை 10 போல் காய வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஒட்டியாச்சு. நம்ம இப்போ திருப்பிடலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. வந்து பிளெயினாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா காய வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இன்னும் ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ திருப்பி இப்படி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து மெலிசான ப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுத போகிறேன். நான் வந்து ஒயிட் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெலிசான ப்ரெஷ் எடுத்திங்கன்னா தான் இதுக்கு வந்து நம்ம கப்பி யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இது மூணு இருக்கு தான் நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா காய வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காயறதுக்குள்ளே நான் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலருக்கு வந்து நான் கப்பை எடுத்திருக்கேன். ஸோ நான் சொல்லியிருந்த இல்லையா பேப்பர் கப், அதை வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறேன். இதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். இதுக்கும் இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஒட்டிக்குவோம். இது வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது காயறதுக்குள்ளே நான் வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக வந்து கப்பில் அடிச்சிருக்கேன். இது காயட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சைடாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டுத்தையுமே நான் இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிது நம்மளுக்கு. இப்போ இதோடைய கார்னரில் நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட இதை கட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நான் பெயிண்ட் அடிக்க தான் போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன கலர் அடிக்கிறேன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் நான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு நல்லாவே. இப்போ இதையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதை ஒட்டிட்டேன். இது இப்போ வந்து வந்து நான் வந்து இந்த ஹார்ட்டின் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை, அதை வந்து நான் இந்த ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தர்மாகோல் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கிளிட்டர் பால்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக கொட்டிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்பலாம் தேவைப்படாது. ஸோ அதனால் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதில் கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த கிளிட்டர் பால்ஸை. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் ஒட்டுறேன் ரெண்டு. இந்த கார்னர்ஸில் நான் ஒட்டுறேன் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒட்டுறேன் கலர்ஸு. அதுதான் நம்மளுடைய வால் டெக்கர் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் வந்து வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டியிருக்கேன். நான் வந்து இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.
அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.